வணக்கம் மக்களே, நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகா மைசூரில் குண்டல்பேட்டில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான வெங்கடேஸ்வரர் கோயில் தான் பார்க்க போகிறோம். வெங்கடேஸ்வரர் கோயில் மலைமேல் இருக்கிற இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸுங்க. கன்னடத்தில் இந்த கோயிலுக்கு ஹுளிகின மரடிங்கிற ஒரு தனி பேரும் இருக்குங்க. இன்கேஸ் யாருக்காவது கல்யாணம் ஆகணும், இல்லை கல்யாணமானவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா இந்த ஹுளிகின மரடி இந்த வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் வரலாம். இதுதாங்க தெப்பக்குளம். இந்த கோயிலுடைய தெப்பக்குளத்துக்கு ஒரு தனி பேரும் இருக்குங்க, புஷ்கர்ணி தீர்த்தம். இந்த புஷ்கர்ணி தீர்த்தத்தோட தண்ணி தான் டெய்லி கடவுளுக்கு பூஜை பண்ணுறாங்க. இதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காகவே அதை சுற்றி லாக் போட்டு வச்சுருக்காங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதுதாங்க புஷ்கர்ணி தீர்த்தம். கன்னடத்தில் எழுதியிருக்கு, நமக்கு புரியாது, ஆனால் புஷ்கர்ணி தீர்த்தம் தான். இது நம்ம வெங்கடேஸ்வரர் கோயிலுடைய பேக் சைடில் இருக்கோங்க. இது ஃப்ரண்ட் போர்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் கோயிலுக்குள்ளே எந்த மாதிரி பூஜைகளெல்லாம் நடக்கும், எந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் நடக்குது அப்படின்னு. பட் இது பார்த்த ஒரு காடு மாதிரி தெரியுது இல்லையா? சரியா சொன்னார், இதில் நிறைய சிறுத்தைங்கள்லாம் வரும் தம்பி, கரடியெல்லாம் வரும், கொஞ்சம் பார்த்து போங்க வீடியோ எடுக்கும்போது. நாங்கள் அவர் சொன்னும்போது ஜர்க் அடிச்சது. சரி ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு குளத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க. இந்த குளத்தை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா? ஆமாம்ல, அதை பார்த்தாலே ஒரு வில் மாதிரி இல்லையா? அதுதாங்க ராமருடைய தீர்த்தம்னு இதுக்கு தனியாக ஒரு பேரும் இருக்குங்க. ராமருடைய தீர்த்தம் எதனால் இந்த சின்ன குளத்துக்கு ராமருடைய தீர்த்தம்னு வந்திருக்குன்னா, ராமர் வந்து வனவாசத்தில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. பல வருஷமாக பூஜை பண்ணுற பூசாரி ஆகட்டும், இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. இதை கேட்கும்போதே நமக்கும் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இங்கே ராமர் வந்திருக்காரு, ஒரு ஐதீகம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம நின்று வீடியோ பண்ணுறோன்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஃபீல் தாங்க. சரி ஓகே, அந்த வியூ கொஞ்சம் பாருங்களேன். அந்த வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து ரெகுலராக பயன்படுத்துகிறாங்க. தயவு செய்து இங்கே வரும்போது தயவு செய்து அசுத்தம் மட்டும் பண்ணிடாதீங்க, சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, அந்த கோயிலுடைய பேக் சைடில் தான் இந்த வீடியோவை நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 6:00 ஈவினிங் டைமில் மலை மேலே நின்றுக்கிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல் வியூங்க. அந்த மலையை பாருங்கள், சுற்றி நிறைய மலை இருக்குது, அதில் ஒரு மலையில் தான் இந்த கோயிலும் இருக்குது, வெங்கடேஸ்வரருடைய கோயிலும் இருக்கு. அந்த ரோடு தாண்டி தாங்க நாங்கள் வந்தோம். ஆனால் டிராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், மலை ஏறி வரணும். ஆனாலும் நீங்கள் வந்தீங்கன்னு வைங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் வியூ, ஒரு அழகான கோயில், கண்டிப்பாங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க. இந்த இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் மெய் மறந்துடுவீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்குது, கர்நாடகாலேயும் இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நீட்டாகவும் இருக்குங்க. நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், நம்ம கோயிலுடைய பேக் சைடில் இருக்கிறோம். ஆனால் அந்த ரோடெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வரும்போது கொஞ்சம் தூரமாக தெரியும், ஆனால் அழகாக இருக்கும். ஆனால் இந்த வெங்கடேஸ்வரர் கோயில் வர்றதுக்கு கொஞ்சம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலிக்கெல்லாம் ஒன் டே ட்ரிப்புக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் எஜ்ஜுக்கு வரும்போது அங்கே பாருங்களேன், ஒரு சூசைட் பாயிண்ட் வியூ மாதிரி இருக்குல்ல, பயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மண்டபம் இந்த அந்த காலத்தில் இந்த மண்டபத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு நிறைய கிராமம் சுற்றி இருக்குங்க, மலையோரத்தில் நிறைய கிராமங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மலை மேலே இருக்கிற கோயில்களை நீங்கள் வந்தீங்கன்னு வைங்க, ஃபீல் குட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்கள் ஈவினிங் டைமில் வரும்போது இன்னும் சூப்பர் வியூ நிறைய கிடைக்கும். ஏன்னா மலை மேல் நின்று சுற்றி பார்க்கும்போது ஒரு பிளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க போது. நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை உங்களுக்கு குழந்தைங்க வேணும்னு நினைக்கிறீங்களா, இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதும் நிறைவேறும் அப்படின்னு பூசாரியும் சொன்னார். இங்கே சுற்றி இருக்கிற நிறைய மக்களும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலில் ஈவினிங் வரும்போது ரொம்ப லேட் ஆகிக்கிறாதீங்க, ஏன்னா இது பேக் சைடு ஃபுல்லாக காடு பகுதியாக இருக்கிறதுனால நிறைய விலங்குகளும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பூசாரியே சொன்னார், தம்பி பின்னாடி ஷூட் பண்ண போகும்போது பார்த்து நிதானமாக போயிட்டு வாங்க சொல்லி. ஆனால் ஈவினிங் டைமில் மலை மேலே வெங்கடேஸ்வரர் கோயிலுடைய அந்த லைட்டு வெளிச்சமாகட்டும், புஷ்கர்ணி தீர்த்தம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, ஆனால் ராமருடைய தீர்த்தம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு நினைக்கும்போது எனக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு ஒரு செம்ம ஃபீல் கொடுத்தது இந்த கோயில். இதே மாதிரி உங்களுக்கும் இந்த பெட்டர் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே. ரிட்டர்ன் போயிடலாம், ரொம்ப லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இருட்டுறதுக்குள்ள மலை இறங்கி ஆயிடலாம், ஏன்னா நைட் டைமு மலை மேலே வேற. சரி ஓகேங்க, மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு டைமோடு யாருமே நிற்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப வர்றதுக்கு தான் எல்லாருக்குமே தோணும். ஏன்னா அந்த கோயிலுடைய அமைப்பு அப்படி, அந்த கோயிலுடைய ஸ்பெஷலான விஷயம் அப்படி. ஓகே ஃபைன், ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பேக் சைட் கோயிலுடைய பேக் சைடு வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய ஸ்பெஷலான விஷயம் கோயிலுக்குள்ளே இருக்குது மக்களே, அதை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்டும் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு கோயிலில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருந்துச்சு
இருந்துச்சு, ஏதாவது ஒரு கோயில் மலை கோயிலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் எதுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சி யூ ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை.